வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு கடலை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். இங்க பிளாக் கலர் சென்னாவை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் சென்னா தான் எடுக்கணும், ஒயிட் கலர் எடுக்காதீங்க. ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கிக்கோங்க, மூணு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, ஒன் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், டூ ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், டூ ஸ்பூன் கீ, டூ ஸ்பூன் எண்ணெய், ஒன் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் எண்ணெயில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் இப்போ அதுலேயே சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலாவை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை தண்ணியை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுடர், மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ண அந்த வாட்டரை சூப்பில் ஊற்றிடலாம். நல்லா இப்போ கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நெய்யும் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கடலை சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.